வணக்கம். டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன், சந்தோஷப்படுகிறேன். இப்போ நம்ம வந்து சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர்னு ஊர் இருக்கு. அந்த ஊர்லேருந்து வள்ளியப்பன் ஒரு ஐயா வந்திருக்கிறாங்க. அவருக்கு ஒரு சில குறைகள் இருந்தது, அந்த குறைகளை சரி பண்ணோம். அந்த குறை என்ன என்ன ஏதுன்னு அவரும் சொல்வார், அவங்க மனைவியும் சொல்லுவாங்க. சிங்கப்பூரில் வேலை செஞ்சார். வேலை செய்யும்போது ஸ்ட்ரோக் ஆகி கீழே விழுந்துட்டார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில். அவரால் சரி பண்ண முடியல. இங்கே இருந்தாக்க பல இடத்துலையும் பார்த்து அவரால் குணப்படுத்த முடியல. நம்ம டைனமிக் பிரெயின் ஸ்கூலு டிவி சேனல் பார்த்துருக்காரு. ஆனால் பார்த்துட்டு அவர் மனைவியும் அவங்க வந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரே நாளையிலேயே பூரண குணம், அவருக்கு என்ன குறை இருந்ததோ அவ்வளோ குறையை நிவர்த்தி பண்ணி அனுப்புகிறோம். அதேமாக அவர் அடுத்த மாதம் சிங்கப்பூர் போயிடுவார். அவர் நல்ல சந்தோஷமாக போகிறாரு. அவருடைய மனைவி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. எங்ககிட்ட யார் வந்தாலும் நாங்கள் பரிபூர்ண குணப்படுத்தி தான் நாங்கள் அனுப்புகிறோம். இப்போ பாருங்கள், அவரை பார்ப்போம். அவரை அவர் மனைவி என்ன சொல்கிறாங்கிறத இப்போ கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்கள் பேர் என்ன ஐயா? என் பேர் வள்ளியப்பன். வள்ளியப்பன், நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களுக்கு என்ன குணமாச்சு அங்கிறத கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கை மூட்டு வலி, இது ஸ்ட்ரோக் வந்ததுனால கையை தூக்க முடியாது. கால் ஒரு கால் ஒன்று விலகாமல் இருந்துச்சு. அது ரெண்டு ஐயா கிட்ட வந்ததுனால ஐயா புண்ணியத்தில் சரியாயிடுச்சு, 100% குணமாயிடுச்சு. இது போக ஒரு தப்பு ஒன்று பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டால், சிங்கப்பூரில் இருக்கும்போது நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுவேன், வீட்டுக்கு தெரியாது ட்ரெயின் பண்ணுவேன். அப்புறம் அது ஆன்ஸு என்னும் போடுவேன். அது ரெண்டும் போட்டு குடும்பத்துக்கு தெரியாமல் போட்டது ரொம்ப தப்பு. ஏன்னா நம்மளை நம்பி குடும்பம் இருக்குது, நம்மளோட பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைய ஒன்று பிஇ படிக்கிறான், ஒரு பிள்ளை +1 படிக்குது, ரொம்ப பாசமான பிள்ளைய. அதுகளுக்காக தயவு செய்து யாரும் அந்த பழக்கத்தில் இருந்தால் விட்டுறணும் அப்படின்னு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப மிக்க நன்றி. யூடியூப் சேனலில் பார்க்குறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்துருந்தால் திங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஆன்ஸ் போடக்கூடாது. இது போடாமல் இருந்தால் குடும்பம் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைகளை நல்லா வச்சு கொண்டு போவோம். அதை போட்டோம்னாவே நமக்கு மூட் அவுட் ஆகி என்ன செய்யறது என்ன பண்ணுறதுனே தெரியாது. நம்ம கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாயிருவோம். அடிமையிலேருந்து மீள்றதுக்கு தயவு செய்து இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க, போடாதீங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. அம்மா, உங்கள் கணவர் எங்கள் யூடியூப் சேனலை பார்த்து, நீங்கள் பார்த்து உங்களை கணவரை கூப்பிட்டு வந்தீங்க. வந்ததுக்கு உங்களுக்கு மன நிறைவு எப்படி இருக்குமா? இப்போ நல்லா இருக்காருங்கய்யா. முதல் கை தூக்க முடியாமல் இருந்துச்சு, சரி. இப்போ உங்கள் வர்மத்தில் சரி பண்ணதில் நல்லா வந்துருச்சுங்கய்யா. சரி, இப்போ 100% நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, முதல் கையை தூக்க முடியாமல் இருந்தது. நல்லா இருப்பீங்கம்மா. சரி, நான் ஒரு சில பயிற்சி கொடுத்துருக்கிறேன், அந்த பயிற்சி செய்யுங்க. கணவர் நல்லா இருப்பார். அநேகமாக மார்ச் மாதம் சிங்கப்பூர் போயிடுவார். உங்களுக்கு தேவையான பணம் சம்பாதிச்சு கொடுப்பாரு. உங்கள் பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. அவர் அங்கே வெளிநாட்டில் இருக்கார். நீங்களும் சிக்கனமாக இருங்கம்மா. பிள்ளைகளை அந்த இதை கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். என்ன வளர்த்து நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருக்குங்க. உங்களுக்கு இன்னுமே உடல் ரீதியான மன ரீதியான எந்த குறைகளும் இருக்காதுமா. எங்களை வந்து பார்த்து இந்த குறைகளை சரி பண்ணதுக்காக உங்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.